தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திரு வருகை காலத்தில் ஆண்டவரின் வருகைக்காக நம்மை நாமே தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் கடவுள் புதியதொரு நாளினை நமக்கு தந்திருக்கிறார். கடந்த நாள் முழுவதுமாக இந்த கடவுள் நமக்கு செய்த எல்லாவிதமான நன்மைகளையும் நன்றியோடு நினைவுகூர்ந்து நன்றி சொல்லி நன்றியின் பலியாக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாள் முழுவதும் கடவுள் நம்மை தொடர்ந்து வழி நடத்தவும் அவரது வார்த்தைகளை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்குகின்ற மனிதர்களாக நாம் வாழ்வதற்கான அருள் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வல்லமையை எம்மில் தூண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவியருளும். அதனால் எங்கள் பாவங்கள் தடை செய்பவற்றை உமது மன்னிக்கும் அருளால் நாங்கள் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. நமக்கு ஒரு வலிமைமிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர்,
என்றும் உள்ள கற்பாறை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானூறு உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118 பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வசனங்கள் 21 மற்றும் 24 இருந்து 27 முடிய
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்லுபவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுள்ளப்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அருவிழிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவருகை காலம், ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிற்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அழகிய காலம். நான் மீண்டும் வருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நம்மை நாமே தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டு நாளும் பயணம் செய்ய அழைப்பு விடுக்கின்ற ஒரு காலம்தான் இந்த திருவருகை காலம். இந்த நாட்களில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் இந்த இறைவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்த்து நல்லதொரு மாற்றத்தை முன்னெடுத்த மனிதர்களாக ஆண்டவர் விரும்புகின்ற இறை ஆட்சியை இந்த மண்ணில் மலரச் செய்கின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருப்பதற்கான ஒரு அழைப்பினை இறை வார்த்தைகள் வழியாக இறைவன் வழங்கி கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நமது வாழ்வை அமைத்து கொள்ளுகிற போது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இடம்பெறுவது போல நாம் பாறையின் மீது அடித்தளத்தை இட்ட மனிதர்களாக மாறுகின்றோம். ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக இவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குவது மட்டுமே நம் வாழ்வின் இலக்கு என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நாளும் இந்த இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவருமே இந்த நாட்களில் அதிகமாக அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரின் வார்த்தையை வாழ்வாக்கிக் கொண்டு இந்த சமூகத்தில் நாம் பயணம் செய்கிற போது அவர் விரும்பிய இறையாட்சியை இந்த மண்ணில் நாம் மலர்விக்க முடியும். ஒரு முறை ஒரு மறைக்கேள்வி வகுப்பில் ஒரு மறைக்கேள்வி ஆசிரியர் மாணவர்களை பார்த்து இறையாட்சி எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பினாராம். பலரும் திருத்திருவென முழித்து கொண்டே இருந்தார்களாம். முழிக்காதீர்கள், இறையாட்சி எங்கே இருக்கிறது என்று மீண்டும் மீண்டுமாக கேள்வியை எழுப்பி கொண்டே இருந்தாராம். திடீரென ஒரு சிறுவன் எழுந்து அழுது கொண்டே வீட்டிற்கு சென்றானாம். வீட்டிலிருந்து அவனது பெற்றோர் ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்களாம். அதற்கு அந்த சிறுவன் சொன்னானாம், நான் எதையும் எடுத்து ஒழித்து வைக்கவில்லை, என்னை பார்த்து ஆசிரியர் இறையாட்சி எங்கே இருக்கிறது இறையாட்சி எங்கே இருக்கிறது என என்னிடம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறார், நான் இறையாட்சியை எடுக்கவில்லை என்று சொன்னானாம். இறையாட்சி என்பது இறைவனுடைய திருவுளம் நிறைவேறுகின்ற ஒரு இடம். இந்த இடம் விண்ணகத்தில் மட்டும் என நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணகத்தில் ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற இறையாட்சியை மலர்விக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. பல நேரங்களில் இந்த இறை ஆட்சியை ஏதோ விண்ணுலக ஆட்சி என்ற எண்ணத்தோடு எண்ணிவிட்டு நகருகின்ற மனிதர்களாகத்தான் பலரும் இருந்து கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த மண்ணில் வளம் வந்தார். இந்த மண்ணில் வந்தபோது அவர் நடமாடிய போது இந்த சமூகத்தில் இருந்த எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் அவர் சந்தித்தார். மனிதன் இணைந்து இன்புற்று இறைவனை புகழ்ந்து வாழ்வதற்காக படைக்கப்பட்ட நிலையில் தன் படைப்பின் நோக்கத்தை மறந்து போனவனாக, தனக்கு கீழ் ஒருவர் தனக்கு கீழ் ஒருவர் என்று மனிதர்களை மனிதர்களை மட்டப்படுத்தி கொண்டு தனக்கு கீழாக அடுத்தவரை வைத்திருப்பதில்தான் தன்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறது என எண்ணக்கூடியவர்களாக, பலவிதமான பாகுபாடுகளையும் பலவிதமான முரண்பாடுகளையும் தங்களுக்குள்ளாக உருவாக்கி கொண்டு மனிதர்களிடத்திலிருந்து மனிதர்கள் அந்நியப்பட்டவர்களாக ஒதுக்கி வெறுத்து அன்பற்ற சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருந்தது. பல நேரங்களில் இந்த சமூகத்தில் இத்தகைய சிக்கல்கள் எழுந்த போதெல்லாம் கடவுள் அவர்கள் மத்தியில் பல இறை வாக்கினர்கள் வாயிலாக தன்னுடைய தூதர்களின் வாயிலாக ஒற்றுமையையும் அன்பையும் இரக்கத்தையும் நீதியையும் முன்னிறுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருந்தார். பல நேரங்களில் இந்த இறை வாக்கினர்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டவர்கள் காலப்போக்கில் தங்கள் மனம் போன போக்கில் தங்கள் பாதையை அமைத்து கொள்ள தொடங்கினார்கள். மனிதன் தவறுவது இயல்பு என சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு மனிதனாக இறைவன் இந்த மண்ணில் பிறந்து ஒரு மனிதன் படுகின்ற எல்லா இன்ப துன்பங்களையும் உடனிருந்து சந்தித்து எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதனாக இயேசு இந்த மண்ணில் 33 ஆண்டு காலம் நடமாடினார். சென்ற இடமெல்லாம் அனைவரையும் அரவணைத்தார். சமூகத்தில் நோய்வாய்ப்பட்டதால் ஒதுக்கப்பட்டவர்களையும் ஏழை என்பதால் புறந்தள்ளப்பட்டவர்களையும் கலப்பு திருமணம் என்பதன் அடிப்படையில் நீங்களும் நாங்களும் அந்நியர்கள் என்று பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு மத்தியிலும் அனைவரையும் தேடிச் செல்லுகின்ற ஒரு இறைவனாக இயேசு இருந்தார். எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள். நாம் அவரின் உறவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் படைக்கப்பட்டதன் நோக்கமே நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் கடவுளின் பிள்ளைகள் நாம் என்பதை உணர்ந்தவர்களாக ஒற்றுமையோடு அன்பும் நீதியும் இரக்கமும் நிறைந்த ஒரு சமூகத்தில் உருவாக்க வேண்டியவர்களாய் ஒரு சமூகமாக நாம் வாழ வேண்டும் என்பதை இயேசு அறிவுறுத்தக்கூடியவராக இருந்தார். வெறுமன அறிவுறுத்திவிட்டு செல்லவில்லை. அறிவுறுத்திய வார்த்தைகளை தன் வாழ்வில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இயேசு இருந்தார் என்பதை இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைத்தான் 1000 ஆண்டுகளாக நாம் நமது முன்னோர்கள் வழியாக அறிந்து நம்பிக்கை கொண்டு அவரை போல வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே இந்த இயேசுவினிடத்தில் காணப்பட்ட அன்பையும் நீதியையும் இரக்கத்தையும் சக மனிதர்களிடத்தில் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிற போது கடவுளின் திருவுளம் நிறைவேறுகின்ற அந்த இறைவனுடைய ஆட்சியை இந்த மண்ணில் நம்மால் மலர்விக்க முடியும். பல நேரங்களில் பலரும் நமக்கு துன்ப நேரங்களில் உதவி செய்ய வேண்டும். நாம் தோல்வியை சந்திக்கிற போதெல்லாம் நம்மை தட்டி கொடுக்க வேண்டும். தன்னம்பிக்கை வார்த்தைகளால் நம்மை எப்போதும் ஊக்கப்படுத்த வேண்டும் என எண்ணக்கூடிய நாம் இதையெல்லாம் மற்றவருக்கு பல நேரங்களில் செய்ய தவறியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் வார்த்தைகளை வெறுமன கேட்டுவிட்டு நகர்ந்து செல்லுகின்ற மனிதர்களாக நாம் இருந்து விடாமல் அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குகின்றவர்களாக செயல் வடிவம் கொடுக்கின்றவர்களாக நமது வாழ்வு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இறைவன் வலியுறுத்துகிறார். கடவுளின் வார்த்தைக்கு நாம் செயல் வடிவம் தருகின்ற போது நமது வாழ்வானது பாறையின் மீது அடித்தளமிடப்பட்ட ஒரு வீட்டிற்கு ஒப்பாகிறது. எத்தனையோ துன்பங்களும் எதிர்பாராத நேரங்களில் நம்மை நோக்கி வந்தாலும் எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் நாம் நம்பி பயணிக்கின்ற இந்த இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையினால் நாம் அனைத்தையும் எதிர்த்து நிற்க துணிவு பெற்றவர்களாக இருப்போம்.
எப்போது இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை வெறுமென ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு செல்லுகின்ற மனிதர்களாக நாம் கடந்து செல்லுகிறோமோ, அப்போதெல்லாம் எதிர்பாராத நேரங்களில் வருகின்ற எல்லாவிதமான இன்னல்களிலும் கலக்கம் உருபவர்களாக நாம் குழம்பி போய் திக்கு தெரியாது திக்குமுக்காடக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்குவது மட்டும்தான் நம் வாழ்வின் இலக்காக இருக்க வேண்டும். இன்று பலரும் நினைத்து கொள்ளுவது உண்டு, ஆண்டவரின் வார்த்தையை பல மணி நேரம் சொல்லுவதும் எடுத்து வாசிப்பதும் இணைய வழியில் பலரோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமே கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வு, கடவுளுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்பதன் அடையாளம், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவன் என்பதில் நான் கொள்ளுகின்ற பெருமை என எண்ணக்கூடியவர்களாக நம்மில் பலரும் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். பல இளம் தலைமுறையினர் ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்வதோடு தங்கள் வாழ்வில் இந்த ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய இடத்தினை கொடுத்து முடித்து விட்டோம் என எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் விரும்புவது வெறுமென கேட்ட வார்த்தைகளை நாம் பகிர்வது ஓடு மட்டும் நிறுத்தி விடுகின்ற ஒரு வாழ்வை அல்ல. நாம் கேட்ட இறை வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை சுய ஆய்வு செய்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் தருகின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருப்பதற்கான அழைப்பைத்தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இறைவன் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக நாம் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டுமாயின் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அன்போடும் இரக்கத்தோடும் நீதியோடும் மன்னிக்கும் மனம் படைத்தவர்களாக இந்த மண்ணில் நாம் வளம் வர வேண்டும். கிறிஸ்தவர்கள் மன்னிக்க கூடியவர்கள் என்று சொல்லுகின்ற பெயரை மட்டும் பெற்றுக்கொண்டு மன்னிப்பை வழங்க மறுக்கின்ற கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இருப்போமாயின் கடவுளின் பார்வையில் நாம் அர்த்தமற்ற மனிதர்களாகவே இருக்கிறோம். நாம் நமது அடித்தளங்களை மணல் மீதுதான் அமைத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எப்போது இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்குகிறோமோ அப்போது மட்டுமே நமது அடித்தளம் பாறையின் மீது இடப்பட்ட அடித்தளமாகிறது. இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் வாழ்ந்தபோது சக மனிதர்களை அந்நியப்படுத்த வேண்டாம். பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ உடல் நோய்களின் அடிப்படையிலோ அல்லது உடல் குறைபாடுகளின் அடிப்படையிலோ மனிதனை மனிதன் பிரித்து வைத்து வாழ்வது தவறு என்பதை எடுத்துரைக்கின்ற மனிதனாக இப்படி பிரித்து வைத்திருந்த மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்ற ஒரு கடவுளாக இருந்தார். அதனால்தான் பல மனிதர்கள் நம்பிக்கையோடு அவரை நாடி வந்தார்கள். அவரிடம் செல்வோம், அவர் சொன்னால் போதும் நாம் குணம் பெறுவோம், அவர் ஆடையை தொட்டால் போதும் நாம் குணம் பெறுவோம், அவர் என்னை அழைத்து என் மீது கை வைத்தால் போதும் நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கை அவர்கள் மனதில் வேரூன்றியதற்கு அடிப்படை காரணம் கடவுள் அவர்களை தேடிச் சென்றார். இந்த இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்ததன் அடிப்படையில் தான் பல நம்பிக்கையாளர்கள் அவரிடமிருந்து பல நலன்களை பெற்று கொண்டார்கள். இன்று நீங்களும் நானும் ஆண்டவரின் வருகைக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காகவும் நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ள இந்த திருவருகை காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்வது என்பது எங்கே அடங்கியிருக்கிறது என கேள்வியை எழுப்புகிற போது நாம் வாசிக்கின்ற வார்த்தைகளை வெறுமென வாசிக்கின்ற ஒரு வார்த்தையாகவே கடந்து சென்றோமாயின் நமது வாழ்வு அர்த்தமற்ற வாழ்வாகிறது. நாம் வாசித்த இந்த இறை வார்த்தையை நம் இதயத்தில் இருத்தியவர்களாய் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்த்து எந்த அளவிற்கு கடவுளின் வார்த்தைகளின் மீது நாம் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நம்பிக்கையோடு இன்னும் அதிகமாக எந்தவித இடர்பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அனைத்திற்கு மத்தியிலும் இந்த ஆண்டவரின் வார்த்தையை வாழ்வாக்குவதே என் வாழ்வின் இலக்கு என்பதை உணர்ந்தவர்களாக நாம் நமது செயல்களை அமைத்து கொள்ளுகிற போது கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றும் மனிதர்களாக இந்த மண்ணில் நாம் வளம் வர முடியும். அவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலை பெற்றவர்களாகிட ஆண்டவரிடத்தில் இத்திருப்பலி வழியாக தொடர்ந்து பக்தியோடு மன்றாடுவோம். படைப்புக்கள் பல வாங்கினும் பரமன் நமக்கு
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறை பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடகெடுத்து முதன்முறையாக வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இணைய வழியில் இத்திருப்பலியில் கலந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கிறோம். அவர்களின் உள்ளத்து எண்ணங்களையும் இயக்கங்களையும் நீர் அறிந்தவராயிருக்கின்றார். உமது பிறப்புக்காகவும் உமது வருகைக்காகவும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள நீர்தாமே உமது ஆற்றலை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமாய் உமை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அப்பத்தின் வடிவில் நம் மத்தியில் எழுந்தருளிய இறைவன் அவரின் திருவுளத்தை அறிந்து நிறைவேற்றுவதற்கான ஆற்றலை நமக்கு வழங்குகின்ற இறைவன் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகின்றார். அந்த இறைவனின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாக அவரை புகழ்ந்து பாடுவோம். கலந்திருக்கீங்க
தாயும் தந்தையுமான இறைவா, உமது உடனிருப்பையும் உமது பாதுகாப்பையும் உம் வழி நடத்தலையும் ஒவ்வொரு நாளும் எங்களின் சொல் செயல் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நாங்கள் உம்மை மறந்த நேரத்திலும் எங்களை மறக்காத இறைவனாக கரம் பிடித்து வழி நடத்தி இருக்கின்றீர். உம்மேலான கிருபைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி எங்கள் வாழ்வை இனிய நாளாக மாற்றுகின்றோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தி இந்த நாளுக்கான ஆசிகளை தந்து இந்த நாளை இனிய நாளாக்கிட உம்மை வேண்டுகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது வற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் வார்த்தைகளை வாழ்வாக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. முந்தன் புகழை பாடுவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.